இது லைன் கட்டி மொத்தமா இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கே ஆசையா இருக்குல்ல. எப்படி இருக்கு பாருங்க பாருங்க, கோடெக்ஸோட இங்க உடைஞ்சிருக்குது. உண்மையிலே கொடுப்பனையா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடம்லாம் வந்து கட் பண்ணி விடவே இல்லை, காண்டாக்ட்ஸ் எல்லாம் நான் டெலிட் பண்ணிட்டு இருக்கேங்க. அழகா வாஷ் பண்ணி இப்படி பாருங்க ட்ரை. ஹாய் ஹலோ தமிழ்ச்சிக்காரங்களை வரவேற்கிறேன். பாருங்க ஒரு சூப்பரான ஒரு அடினியம் பிளான்ட் அப்ரூவ் பண்ணி இப்போ இடம் மாற்ற போறோம். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க செம்ம ஹெவி ஆயிடுச்சுது. ஓ இதுக்குள்ள ஒரு மண்புழு இருக்கு பாருங்க, சூப்பரா ஒரு மண்புழு இருக்கு பாருங்க பாருங்க ஒரு மண்புழு. ஏதோ இந்த தடவை பயம் இல்லாமல் தொட்டுட்டேன் நான். சூப்பராக இருக்குது பாருங்க. இது வந்து அப்ரூவ் பண்ணுறப்ப லைட்டாக அது வேர் வந்து இதாகிடுச்சுங்க. ஸோ இதில் ஒரு என்ன டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்களேன். இதோட வேர்கள் சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்குது. கரெக்டாக என்னோடய ஹைட்டுங்க 5 feet சம்திங், நியர்லி 6 feet கிட்ட எல்லாம் முட்டு விட்டு சூப்பராக வந்துட்டு இருக்குது. இது என்னென்ன அழகாக பிரான்ச் பிரான்ச்சாக இப்போ எப்படி ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த ஷேப்பு எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க கோடெக்ஸோட. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக வரணும். ஆக்சுவலி இங்கேருந்து உருவாகிட்டுருக்கு, நம்ம எந்த உரமும் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ணதில்லை. ஒரு குட்டி சீடு போட்டு வளர்ந்த கன்று தான் இது. இதோட ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 இயர்ஸ் இருக்குங்க. ஆனால் 7 இயர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பெரிய ட்ரங்க் மாதிரி சூப்பராக இருக்கக்கூடிய பிளான்ஸும் இருக்குது. இது நாங்கள் ஒன்றுமே பண்ணதில்லைங்க பாருங்க. இந்த பிரான்ச்சு கூட அடினியம் மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உடஞ்சது அல்லது ஏதோ ஒன்று பண்ணது அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே உடஞ்சிருக்குது, இங்கே உடஞ்சிருக்குது, அது எல்லாமே அப்படி அப்படியே விட்டுட்டோன்னா காஞ்சிடும். அது மாதிரி இந்த மாதிரி அங்கங்கே வந்து இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம அப்பப்போ பிச்சு விட்டுறணும், பிச்சு விட்டோன்னா அது அழகாக வந்து சர்வே வைக்கும். சன்ட்ரை தாங்க பெஸ்ட் மெடிசன் ஃபார் அடினியம்னு வந்து சொல்லலாம். சன்ட்ரை வந்து பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு ட்ரங்க் கிடச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய மரமாக நம்ம உருவாக்கி பார்க்கும்போது இந்த ஒரு உயரம் வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேபி அப்போ நான் ப்ரூன் பண்ணாமல் விட்டதும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ சாதாரண ஒரு சிங்கிள் சீட் போட்டு வளர்த்தது தாங்க இந்த பிளான்ட்டு. இதை நாங்கள் எந்த கேருமே பண்ணதில்லை, அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு வளர விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெரிய ட்ரீயாக அழகாக வந்து வளர்ந்து நிற்குது. ஸோ சீடு வாங்குறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்குற ஒவ்வொரு சீடுமே வந்து இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு மரம் தான். நம்ம கிராஃப்டட் அடினியமோ இல்லை ஆல்ரெடி பான்சாய் உருவாக்கி வச்சதோ அதிகமாக விலை கொடுத்து வாங்கணுன்றது கிடையவே கிடையாது. கொஞ்சம் பொறுமை மட்டும் இருந்தது அப்படின்னா அடினியம் ஜஸ்ட் ஒரு சீடை போட்டு விட்டுடுங்க, அதுவே 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ்லேயே கூட இந்த மாதிரி பிளான்ட்டாக வந்து உங்களுக்கு வளர்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. பான்சாய் என்ன உருவாக்குறது எப்படி, ஐயோ அது அப்படியா இப்படியா அப்படின்னு நினைக்கிறோம். ஜேடு பான்சாய் உருவாக்குறது கஷ்டம்தான், ஆனால் இந்த அடினியம் ஒபீசத்துலேயே வந்து பான்சாய் மாதிரி இந்த ஒரு லுக் கொண்டு வர்றது வந்து ரொம்பவே ஈஸிங்க. ஜஸ்ட் அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா போதும் இது இந்த மாதிரி வரும். செம ஹெவியாக இருக்கிறதுல தூக்கவே முடியல. பட் இது என்ன பண்ணணும்னா அப்ரூவ் பண்ணி ஃபெப்ரவரியில் ப்ரூன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரூன் பண்ண விரும்பலை, இதை வந்து ஜஸ்ட் இப்போ அப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த காயங்கள் எல்லாம் மாறணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த காயமெல்லாம் மாறணும், அங்கங்கே பிஞ்சு போயிருக்குது இல்லை. இதை என்ன பண்ண போகிறேன் இப்போ ஜஸ்ட் வாஷ் பண்ண போகிறேன், ஃபுல்லாக வாஷ் பண்ணி அப்படியே இதை வந்து காய வைக்க போகிறேன். ஒரு 5 to 10 days கழிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து நான் ஊண்டி வைக்க போகிறேன். இதில் எந்த மண் கலரையும் மிக்ஸ் பண்ண விரும்பலை, நார்மலான கார்டன் சாயில் தான் நான் திரும்ப இதை வைக்க போகிறேன். எத்தனை வருஷம் இது அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது மூலிமா உங்களுக்கு தெரியறது என்னென்னா இந்த மாதிரி சீட் போட்டும் நம்ம இப்படி பிளான்ஸ் வந்து வளர்க்கலாம், ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். இதையும் ப்ரூன் பண்ணி குட்டி குட்டியாக போன்சாய் மாதிரி வந்து நம்ம வளர்த்து வச்சுக்கலாம். இதுலேருந்து சீடு வருங்க, பேசிக்கான இந்த கலர்ஸ் வந்து சீடு வந்து கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த பிரான்ச்சஸ் நீங்கள் கட் பண்ணி கிராஃப்ட் பண்ணலாம், இந்த பிரான்ச்சஸை கட் பண்ணி இதில் இன்னொரு கலர் ஆட் பண்ணலாம், இந்த பிரான்ச்சஸ் வந்து கட் பண்ணி ஸ்டெம் ப்ரொபகேஷன் பண்ணி வளர்க்கலாம், ஆனால் இதே கலர் தான் வரும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் இதுலேருந்து கொடுக்கக்கூடிய டிப்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த இடம்லாம் வந்து கட் பண்ணி விடவே இல்லை, அதுவே பான்சாய் மாதிரி அங்கங்கே உருவாகிருக்குது. இப்போ இது என்னென்னா அழகாக பிரான்ச் பிரான்ச் அப்போ எப்படி ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஷேப்பு எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள், அடினியம் வந்து இப்படி தான் ஃபுல் பட்டுறேன் நான். ஃபுல்லாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட், இந்த மண் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி தான் செய்யணும், ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம்னா அழகாக அதோடய அழகு தெரியும். இதில் சூப்பராக வாஷ் ஆகிட்டு இருக்குது. இந்த தண்ணி பட்டால் ஒன்றும் பண்ணாது, இதை அப்ரூவ் பண்ணி நம்ம போட்டிருக்கும் போது அதில் மழை தண்ணி படக்கூடாது பாருங்கண்ணே. மெயினாக நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷம் ஆனாலும் கூட சன்ட்ரை பண்ணோன்னா எப்படியாப்பட்ட புண்ணாக இருந்தாலும் ஆறிடுங்க. சூப்பராக வாஷ் ஆகிட்டு இருக்கு, ஐயோ அந்த மண்புழு கூட நேரம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளேருந்து. இவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்க இந்த வேரெல்லாம் இல்லை, ரொம்ப அழகு.
எல்லாம் மண்ணுங்க, இந்த மண்ணெல்லாம் இது பண்ணி விட்டுட்டு இருக்கேன். போனா இதை பாட்லையும் வைக்கலாம், தரையில வைக்கலாம். நான் திரும்ப தரையில தான் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு மேடு மாதிரி பண்ணி வச்சோம்னா நல்லா இருக்கும். இதுவே வந்து ஓகே, வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒயிட் கலர் சிங்கிள் பெட்டல் அடினியம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது வந்து சிங்கிள் பெட்டல் பிங்க்கு. ஆக்சுவலி இங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டுச்சு முடிச்சா பின்னி போய் கிடக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து அது நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய இதை வந்து நம்ம தடுத்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ரீபாட் வந்து இதுக்கு முன்னாடியே நான் பண்ணியிருந்துருக்கணும். லாஸ்ட் இயர் இது பண்ணப்போ வந்து அனேமா 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கே பாருங்களேன், இந்த வேர்கள் எல்லாம் போகிறதுக்கு வழி இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீடு போட்டு வளர்த்தது நம்ப முடியாதுல்ல அவங்களால. அதனால் நான் அடினியம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படின்ட்டு கிடையாது. சீடு 10 ரூபா, எங்கனாலும் அந்த ரேட்டு தான். 10 ரூபா சீடு போட்டு அதிலருந்து போன்சாய் இந்த மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் ஒரு 10 தொட்டி வச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். போன்சாய் குட்டியாக கட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்கள் வளர்ந்த ஒரு 3-4 மாதத்துலேருந்தே கட் பண்ணி எவ்ரி ஃபெப்ரவரி மார்ச்சில் வந்து இந்த இடத்த கட் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்திருக்கும். இப்போ நான் ஆக்சுவலி நினச்சேன் இதை கட் பண்ணி இன்னொரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. சீட்லிங்கும் கிராஃப்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்லிங் அப்படின்னா நம்ம சீட் போட்டு வளர்த்தா, சீட்லிங் மீன்ஸ் நான் சாப்ளிங் வச்சு கட் பண்ணி எடுத்து அதை சொல்லலை. நான் சீட் போட்டு வளர்ந்து வருது இல்லையா சீட்லிங், அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் எடுத்தாலும் அந்த கலர் தான் இருக்கும். எந்த இதோட அந்த உடம்பு பகுதியில் எங்கே எடுத்தாலும் இந்த ஒரிஜினல் இந்த ஃப்ளார் தான் இருக்கும். பட் கிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்டாக் வேறையாக இருக்கும், இது வேறையாக இருக்கும். ஒருவேளை கிராஃப்ட் மேலே இருக்கிறது அடி வாங்கிடுச்சுன்னா கீழே ரூட் ஸ்டாக் நார்மல் கலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தங்கும். பட் சீலிங் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, வீரியம் வந்து இதில் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நான் பின்னி வச்சதுங்க, இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போதே, அதாவது இந்த மாதிரி ரூட் இருக்கும்போதே எப்படி இப்படி ரூட் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பாருங்களேன் இப்படி வளர்ந்து வர்றப்பையே இதை இதோடையும் இது இதோடையும் நான் என்ன பண்ணிடுவேன்னா, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவேன். இப்படி ரீபாட் பண்ணும்போதே ட்விஸ்ட் பண்ணி இதை உள்ளே வச்சு விட்டுருவேன். இது ரெண்டும் என்ன ஆகும், நல்லா பெருசாக வந்துடும், நம்ப முடியாது. ஆனால் இதுதான் உண்மை, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சீடு இங்கேயாவது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. சீடுக்கு போய் பாவம் யாராவது சீடு சேல் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் இது எவ்வளோ இது எத்தனை எல்லாம் செய்வேன்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சீடு கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல விதமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சீடு கொடுக்குற இடங்களில் சீட் வாங்கி போட்டு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பரான ஒரு பான்சாய் நீங்களே வந்து உருவாக்கலாம். இப்போ இந்த முடிச்செல்லாம் பிரித்து வச்சு தான் நான் இதை தரையில் நட்டு வைக்க போகிறேன். பெரிய பிளான்ட்ல இது ஒரு பெரிய பிளான்ட் இருந்ததுங்க, மொத்தம் பாருங்க. இது ஒன்று வச்சாச்சு நம்ம, அதுக்கப்புறம் அதை வச்சாச்சு. ரெண்டோட காடக்ஸ் உங்களுக்கு காமிக்கல, ஒயிட் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. சீட் போட்டு வந்தது தான் இதெல்லாமே, இதுவுமே நம்மளோட அந்த சீட் போட்டு வந்தது தான். இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே வைக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து கார்டன் சைடில் தான் வைக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி. இதை வச்சு கிட்டத்தட்ட இதை பிடிங்கி வந்து நம்ம 20 டேஸ் இருக்கும், மோர் தேன் 20 டேஸ் இருக்குங்க. இன்றைக்கி தான் டைம், நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டு அப்ரூட் பண்ணி அப்படியே போட்டுட்டேன். 20 டேஸ் கழித்து நம்ம இன்றைக்கி தான் இதை நல்லா அமுத்தி விட்ருங்க. இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கலாம், கொஞ்சம் மேலே. அதை மட்டும் விதிச்சு விட்ருங்க, கீழே தாங்கும்ல தலை. ஸோ இந்த மாதிரியான வேலைகளும் நம்மளுக்கு இருக்குது, கொஞ்சம் கார்டன் க்ளீன் பண்ணுறது எல்லாமே. ஸோ என்கொயரி பண்ணுறவங்க தயவுசெய்து பேர் ஊர் சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இல்லை எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு பிளான்ட்டு, எங்களுக்கு வாங்கியே ஆகணும் அப்படின்றவங்க நிறைய பேர் பிளான் சேல் பண்ணுறாங்க, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா பொறுமை இல்லாமல் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கீங்க, ஃபோன் பண்ணலை எடுக்கலை அது இதுன்னு எல்லாம். ஏன் தேவையில்லாத இது நம்ம ரெண்டு பேத்துக்குமே இல்லை. ஸோ எனக்குன்னு சில வேலைகள் இருக்குது. யூடியூப்பில் ஏன் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பொறுமையாக இருக்கவங்க பிளான்ட் வாங்குறதுக்காக தான். அதனால் மிதிச்சு விட்ருங்க. இப்போதைக்கு நான் இதில் உயிர் தண்ணி கொடுக்க மாட்டேன், அடினியம் பற்றி உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குல்ல, மூணுமே வச்சாச்சு. ஸோ இது ஒரு பெரிய ட்ரீயாக வளர்றத நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் இதுதாங்க, லைனாக அப்படி வச்சு விட்ருலான்ட்டு
இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட சீடு இது லாஸ்ட் இயரே நிறைய பேருக்கு நம்ம கொடுத்தோம், பட் இந்த வருஷம் நான் யாருக்குமே சீட் கொடுக்குற மாதிரி இல்லை, நானே சீட் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். ரெண்டு சீடு வந்திருக்குது. இது சிங்கிள் சீட்னிங் பிளான்ட்லேருந்து வந்த சீடு இது. இதே கலர் தான் கொடுக்கும். சீட் செம்மையாக இருக்குது பாருங்கள். இதில் மல்டிகிராஃப்ட் பண்ணுறதுனால பண்ணலாம், ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு அதில் வந்துருக்குது நிறைய சீட்ஸ். அழகாக வாஷ் பண்ணி இப்படி பாருங்கள், ட்ரை பண்ணுங்க, வச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இங்கே பாருங்களேன், இது இப்படியே இங்கே வச்சுட்டேன் நான். அது பாட்டுக்கு சன்ட்ரை ஆகிட்ருக்கோம். ஒரு 1 வீக் கழித்து இதை நம்ம வந்து இன்னொரு இடத்துல வந்து நட்டு வைக்க போகிறோம். ஃபுல்லாக சாஃப் நாளைக்கு காலையில் அப்ளை பண்ணுவேன், ஏன்னா இந்த பாருங்கள் பிஞ்சு போயிருக்கு இல்லைங்களா, இந்த பிஞ்சு போன இடம்லாம் வந்து ஒரு மாதிரி காயம் தான். சன்ட்ரை பண்ணலாம், இருந்தாலும் இந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் சாஃப் வந்து அப்ளை பண்ண போகிறேன். சாஃப் அப்ளை பண்ணி வைக்க போகிறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ 4 பிளான்ட்டே அழகாக வச்சு விட்டாச்சு நம்ம. இப்போ சூப்பவா என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் தாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து என்னோட கஸ்டமராக டவுட்டாக இருக்கே. நிறைய விஷயங்கள் அப்படி தாங்க, ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே வந்து மறந்து போயிடுறேன் நான். பாவம் விஷயம் பார்த்தா இதை வந்து வருத்தப்படுவார் நினைக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் அவங்க வந்து சொன்னாங்க, மேடம் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. சீட்ஸ் என்கிட்ட இருக்குது மேடம், நான் வேஸ்ட்டை தான் போடுவேன், பட் உங்களுக்கு கிடைச்சா அது நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு விஷயம் அவருக்கு தோன்ற அளவுக்கு நம்ம ஏதோ பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சுங்க. ஸோ சீட்ஸ் போட்டு வளர்த்து எப்படி வந்து இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நம்ம பிளான்ஸை பார்த்தீங்க இப்போ. ஸோ சீட்ஸ் எங்கே கிடைச்சாலுமே நீங்களும் அந்த மாதிரி போன்சாயாவோ ஒரு ட்ரீயாவோ சூப்பராக அடிமையத்தை உருவாக்கலாம். அதிகமாக விலை கொடுத்து தான் வாங்கணும் கிராஃப்டட் பிளான்ஸ் அப்படின்னு கிடையவே இல்லை. இது வந்து ஏன் நான் வீடியோ பண்ண நினச்சேன்னா, அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஒரு கவர் எடுத்து ஒரு சீட்ஸை பேப்பரில் மடிச்சு கூட கொடுக்கலாம். நான் கூட இப்படிலாம் அனுப்ப மாட்டேங்க, என்னோடய பேக்கிங் குட் அது இதெல்லாம் சொல்கிறீங்க, பட் என்னையுமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அவர் இந்த மாதிரி இவ்வளோ டெடிக்கேஷன் அனுப்புனது. அதுலேயும் பாருங்கள், சீட்ஸ் ஆஃப் ஜான் ஜூன் போட்டு 2021 உள்ளதும், இது வந்து ஜனவரி 22 உள்ளதும் வந்து கொடுத்துருக்குறாரு. அழகாக அதை ஒட்டி இது பண்ணி இப்படி இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். நம்ம இதை கட் பண்ணி தாங்களேன். சீட்ஸ் கிடைச்சதுன்னா அழகாக 1 இயர்லேயே உங்களுக்கு என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க எனக்கே சர்ப்ரைஸ் ஆகும். பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், 1 to 1.5 இயர்ஸ் ஆகணும், மேபி என்னோட கவனிப்பு பத்தாமல் தான் அது வந்து அந்த மாதிரி 1 இயர்க்கு மேலே ஆணிச்சு போடல பூக்கிறதுக்கு. பட் நல்லா அதை கவனித்து வளர்த்து இது பண்ணோன்னாக்கும் 3 மந்த்ஸ்லேயே பூத்துதுன்னு சொல்லி வந்து அனுப்பியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் சீட் பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. அப்படியே அடிமையும் சீடு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும்ப்பா. இதில் வந்து அந்த சீட் பாட் அப்படியே அவங்க வச்சுருந்துருக்காங்க பாருங்க. நான் கஸ்டமருக்கு அனுப்பும்போது இந்த மாதிரி தான் அனுப்புவேன், பட் இந்த வருஷம் சீட்ஸ் வந்து நானே ரொம்ப தேடிட்டுருக்கேங்க. அதான் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற அனுகிரகம்னு நினைக்கிறேன், கரெக்டான வார்த்தை. ஒரு நல்ல ஒரு இது என்னென்னா, சீட்ஸ் நான் தேடிட்டுருந்தேன், அவ்வளோ தேடிட்டுருந்தேன் அந்த நேரத்தில். ஏன்னா இந்த வருஷம் எதுவுமே எனக்கு இன்னும் சீட் நிறைய வைக்கலை. இப்போ ஆனால் நிறைய சீட்ஸ் வந்து செடியில் வந்துடுச்சு. இந்த இது பிப்ரவரி மார்ச்சில் பூத்தது இல்லையே, அதெல்லாமே சீட்ஸ் இப்போ வச்சுருக்குது. நானே ஒரு காலத்தில் 1000s ஆஃப் சீட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தேன். பட் நான் சீட் தேடுற நேரம் உண்மையிலேயே இவராக வந்து மெசேஜ் போட்டிருந்தார், சிஸ்டர் உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம நினைக்கிறது கடவுளுக்கு வந்து தெரியுது, இதுதான் கொடுப்பனே அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த மனசில் நினைக்கிறோம், இது வேணும் நம்மளுக்கு, இது கிடைக்குமா என்னடா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிற நேரத்தில், சிஸ்டர் உங்களுக்கு சீட்ஸ் வேணுமா, என்கிட்ட இருக்குது வேஸ்ட்டாக தான் போகும், நீங்கள் வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு. இது உண்மையிலே கொடுப்பனையா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சும்மா கொடுக்க முடியும், தாராளமாகவே நம்ம வந்து நார்மலாக நம்மகிட்ட பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கே ஃப்ரீ பிளான்ஸ் கொடுக்கணும்னு நினைப்போம். அப்போ இவர் வந்து இவ்வளோ பெரிய மனசு வச்சு நம்மளுக்கு கொடுக்கும்போது சூப்பரான ரெண்டு கிராஃப்ட் அடினியம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நான் அவருக்கு சென்ட் பண்ணி விட்டேன். நான் சும்மா வாங்கலை அது கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது, அவருக்கு எங்கிட்ட இந்த சீட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நான் வந்து அவருக்கு இதை அனுப்பிச்சி வச்சது எனக்கு ஒரு திருப்தி அவ்வளவே தான்.